ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துபாய் டேரக்டரி பாலா யூடியூப் சேனல் எப்போதும் சினிமா கிரிக்கெட்டு சர்வைவர் பிக் பாஸில் பேசணும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது பேசுவோமே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணலாமே என்ன ரைட் டான் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் ஒரு படம் வந்தது அமிதாப் பச்சன் நினச்சது டான் அந்த படம் தான் பில்லான்னு நைன்டீன் எயிட்டியில் ரீமேக் பண்ணாங்க ரஜினி அந்த ரெண்டு படத்தை பற்றி கொஞ்சம் பேசலான்றேன் ஏன்னா அந்த ரெண்டு படமும் நான் ஸ்கூல் டேஸில் துபாயில் பார்த்து படித்தது பார்த்தது இந்த படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஈட்டு படம் அந்த காலத்தில் அமிதாப் பச்சனுக்கு ஸ்டார் டம்முக்கு கொண்டு வந்தது இந்த டான் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியை ஸ்டார் டம் தூக்கி கூட்டுவது இந்த பில்லாதான் ஸோ அதை பற்றின நான் பார்த்த வரைக்கும் ரசித்தது என்னென்ன நடந்தது ஸோ ஆ இந்த ரீமேக் எப்படி ஆச்சு ஏன்னா ஒரு ஸ்டார் டமுக்கு எப்படி போனார் ரஜினி பில்லாவுக்கு முன்னாடி அவர் சைன் பண்ண படங்கள் ஆகட்டும் பில்லாவுக்கு அப்புறம் அவர் சைன் பண்ண படம் ஆகட்டும் அதே மாதிரி டான்ல அமிதாப் டானுக்கு முன்னாடி சைன் பண்ண படம் அதுக்கப்புறம் சைன் பண்ண படங்கள் எந்த அளவுக்கு ஏன்னோ வசீகம் படுத்தி வச்சுருந்தாங்க மக்கள்ன்றதுலாம் பாலிவுட் அண்ட் கோலிவுட் வேறு லெவலில் ஏன்னோ அச்சீவ்மெண்ட்ஸ் ரைட் டான் ஃபர்ஸ்ட் டானை பற்றி பேசுகிறேன் டான் வந்து மே நைன்டீன் செவன்ட்டி எயிட் ரிலீச்சு ரெண்டரை மணி நேரம் ஓடும் படம் நூற்றி இருபத்தாறு நிமிஷம் பச்சன் ஜீனாத்தம்மன் பிரான் இவங்க தான் மெயின் கேஸ்ட்டு அமிதா ஃபஸ்ட் டைம் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பார் டான் அவர் இறந்துருவார் கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை பிடிக்க அவர் வில்லேஜ் இது பாம்பேல சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து அவரை மாதிரி நடிக்க வச்சு பிடிப்பாங்க அதுதான் படம் சிம்பிள் ஸ்டோரி தான் ஆனால் அதில் ஜனரஞ்சகமாக அந்த பாட்டு கீட்டெல்லாம் போட்டு எழுபது லட்சம் பட்ஜெட்டில் எடுத்து அது ஏழு கோடி வசூலாச்சும் அந்த படம் டான் அப்போது நைன்டீன் செவன்ட்டி எல்லாம் பெரிய மணி கதை ஆக்சுவலாக சலீம் ஜாவேத் அந்த சலீம் ஜாவேனா சலீம் வந்து நம்ம சல்மான் கொண்டன் அப்போ அவர் தான் கதை அவரும் ஜாவிதா அக்தோடு சேர்ந்து எழுதுனது டேரெக்டர் சந்திரபோரத் இந்த படம் மூணு வருஷமாக மேக்கிங்கில் இருந்தது இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ரோட்டி கப்படாமக்கானு ஒரு படம் வந்தது அப்போ தான் இந்த பிளான் போட்டாங்க ஏன்னா அந்த படம் எடுத்த சந்திரபுர்ட்ன்றவர் தான் ரொம்ப லாஸ் ஆனதுனால அமிதாப் ஜிதினத்தம்மன் பிரான் அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இந்த படம் பண்ணாங்களாம் அது பில்லாவுக்கு வரும்போது நைன்டீன் எயிட்டியில் ரஜினி வந்து அப்போ தான் ஸ்டார் நமக்கு வர நேரம் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் நடிச்சு அவ்வளோ ஒரு தொடர்லேருந்து மூன்று முடிச்சு இந்த பதினாறு வயதுல இந்த மாதிரி படங்கள் வந்த காலகட்டத்தில் இந்த படம் நம்ம ஏன் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடாக இருந்தாலும் மக்கள் அவர் ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணது பில்லாலேருந்து தான் அந்த படத்துலக்கப்புறம் தான் இவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோ மாஸ் ஹீரோ அப்படின்னு ஒரு ஸ்டைல் இது நான் இன்னொன்று ரஜினி பண்ண டபுள் ரோல் ஃபஸ்ட்டு டபுள் ரோலில் இந்த படம் தான் பில்லான்ற கேரக்டர் ஒன்று ராஜாப்பான்ற கேரக்டர் ஒன்று இந்தியில் சீனந்தம்மன் பண்ணதை வந்து தமிழில் ஸ்ரீபிரியா பண்ணாங்க இந்தியில் பிரான் ஒரு ரோல் பண்ணிட்டு அது தேங்காய் சீனிவாசன் பண்ணார் அப்புறம் தமிழில் உள்ள ஸ்டார் கேஸ்ட்லாம் நான் சொல்கிறேன்னா மேஜர் சுந்தர்ராஜன் தேங்காய் சீனிவாசன் மனோகர் ஏவிஎம் ராஜன் அசோகன் மனோரமா ஹெலன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்லாம் இருந்தது அதில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது ரஜினி அமிதா பாடம் ரிலீஸ் ஆனப்போ நடுவில் ஒரு பாட்டு வைங்க ரொம்ப ட்ரையாக வரும் ஃபைட்டாக ஆக்ஷனாக போயிட்டுருக்குன்னு மனோஜ்குமார் சொன்னாலாம் அந்த மனோஜ்குமார் சொன்னதுக்கப்புறம் டேரக்டர் அப்புறமா தான் அந்த பாட்டை உள்ளே வச்சிருக்காங்க ஓ கை கே பானு பனாரஸ் வாலா அந்த பாட்டு தான் தமிழில் வந்து வெத்தலையை போட்டேண்டி சக்தி கொஞ்சம் தடி ரஜினி எல்லாம் வெத்தலை போட்டு அந்த பாட்டு அது இன்னும் சூப்பர் டூப்பர் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஒன் வீக் ஓடவே இல்லை படம் டான் ஹிந்தியில் அதுக்கப்புறம் ஓட மோதாய் பிக்கப்பை வேறு லெவல் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அமிதாவை அதில் ஃபிலிம் பேர் அவார்டு பெஸ்ட் ஆக்டர் அமிதாவு பெஸ்ட்டு சிங்கர் கிஷோர் குமார் கை கே பானு பனாரஸ்வாலா பெஸ்ட்டு ஃபீமேல் ஆஷா போன்ஸ்லே ஏ ராஜில்னு ஒரு பாட்டு வரும் அதுக்கு மியூசிக் கல்யாண ஜி ஆனஞ்சி அது மாதிரி தமிழ்லேயே ஏகப்பட்ட இது தமிழ் வந்து அலங்கார் அலங்கார் மகாராணி பாலாபிராமின் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் சில்வர் ஜூப்ளி ட்வெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் அதுக்கப்புறம் இரநூத்தி அறுபது நாள் மூணு தேட்டரில் ஓடிச்சு நல்லா சின்ன பையன் இன்னும் எனக்கு ஞாபகம் இருந்தால் பாருங்கள் பேப்பர் பில்லம்பெல்லாம் சில போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் அப்பயே அந்த மாதிரி அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்தது நை நான் கேள்விப்பட்டேன் நைன்டீன் எயிட்டியில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இவ்வளோ வரவேற்பான் ரெண்டு தேட்டரில் ஒன்றரை டாலர் தானே அப்போது எயிட்டி எண்டில் வந்து இந்த படம் பார்க்க வரவங்களாம் எயிட்டி ஒன் கேலண்டர் ரஜினி சைன் பண்ண ரஜினிகாந்த் அந்த கேலண்டர் கொடுத்தாங்களா நைன்டீன் எயிட்டி ஒன் கேலண்டர் அந்தளவுக்கு பிரசித்தம் பட்டது இப்போ துபாய் பற்றி தான் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன் துபாயில் கிராண்ட் ஓப்பனிங் அப்போ அப்போல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீன் தான் மல்டிப்ளக்ஸ் சில இதெல்லாம் ஓப்பன் ஏர் தேட்டரு மே ஓப்பனாக இருக்கும் மேலே துபாயில் தேரா ஷார்ஜா ஆச்சக்கம் மேலாம் அதில் வந்து ரஜினியை பார்த்துட்டு பயங்கர ஆட்களே இல்லை அந்த படம் அவ்வளோ தூக்கி போ விட்டது ரஜினியை டைரெக்டர் வந்து கிருஷ்ணமூர்த்தினர் தான் டைரக்ட் பண்ணார் வில்லாண்டே பாலாஜி தான் ப்ரொடியூஸ் பண்ணார் அவர் பாலாஜி தான் அந்த படத்துலேயே வந்து இஃப்திகார் ஹிந்தியில் பண்ண ரோல் இவர் பண்ணிட்டு இருந்தார் மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த படத்தை பற்றி பேசணுன்னா இதுக்கப்புறம் தான் அமிதாப்போட டாமினன்ஸ் ஹிந்தி அண்ட் ரஜினி டாமினன்ஸ் டாமினன்ஸின் தமிழ் இண்டஸ்ட்ரி கோலிவுட் பாலிவுட் கலக்கண காலகட்டங்கள் அப்புறமா அமிதாப்போட படம் நிறைய படங்கள் அவர் ரீமேக் பண்ணார் ரஜினி எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தமிழில் உதாரணத்துக்கு தீபார்கிற படம் தீன் எடுத்தாங்க லாவாரிஸ் படம் தான் பணக்காரன் குத்தார்ன்றதான் படிக்காதவன் ட்ரிஷூல படம் மிஸ்டர் பாரத் இது பாருங்க பிடிச்சிருந்தா அதெல்லாம் நானும் அதுவும் ஒவ்வொரு வாட்டி ஒன்று ஒன்று போடுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இந்த அதுக்கப்புறம் மிட்லேண்ட் தேட்டரு செகண்ட் ரவுண்டே ஒரு நூறு நாள் ஓடிச்சு இந்த படம் பில்லா தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே அந்தளவுக்கு மக்கள் கொண்டாடினாங்க அக்செப்ட் பண்ணாங்க நம்ம ரஜினியை டான் வர்சஸ் பில்லா டான்லாம் தான் நைன்டீன் செவன்ட்டி எயிட் அமிதாவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் தான் அமிதாப்லாம் வேறு லெவல் ராஜேஷ் கண்ணோட டாமினன்ஸ் இருந்த பீரியட் அப்போலாம் ராஜேஷ் கண்ணை ஓரம் கட்டிட்டு ஆங்கர் அமிதாபும் இங்கே ரஜினி ஆங்க்ரி எங்குமான நம்ம ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்த பீரியட் எனிவே எனவே பசுமே ஞாபகம் வந்துச்சு நாற்பது வருஷம் ஆச்சு இந்த படங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே ஷேர் பண்ணேன் ஏன்னா நான் காணாமல் போன சினிமா தேட்டர்னால நீங்கள் ரசிச்சிங்க நிறைய பேர் உங்களோட கமெண்ட் உங்களோட மெமரிஸ் நாஸ்ட்ராலஜிக் மூமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தால் என்னையும் பழைய காலத்து கொண்டு போன மாதிரி இருந்தது சஃபயர் பைலட்டு ஓடியன் பேரகன் காமதன் கபாலி தேட்டர்லாம் ஸோ இதுவும் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு இந்த இதில் எதாவது மெமரி ஞாபகம் இருந்தால் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஒரே ஆடலாம் பேசலாம் கலந்து உங்களுக்கு வேறு என்னென்ன படம் பேசணும்னு சொல்லுங்க நான் பேசலாம் அந்த காலக்கட்டத்தில் எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன் அப்போலாம் ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான் சினிமா தான் ஸ்பெஷலி இன் துபாயில் துபாய் ஷார்ஜா ஜாபுது அப்படி யூஏயில் ஃபைன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டான் அதுக்கப்புறம் தான் ஷாருக் கான் வந்து டான் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஒரு டான் அப்புறம் டூ தௌசண்ட் டான் டூன்னு ஒன்று வேறு எடுத்தார் நம்ம தலை அஜித்தும் பண்ணியிருந்தார் டான் பில்லா அப்புறம் பில்லா டூ வேறு வந்து அதை பற்றிலாம் பொறுமையாக அப்புறம் பேசுவோம் ரைட் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ளீஸ்